அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜாப் பாக்ஸ் நியூஸ் சேனல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனில் ஆல்னு செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதுக்கான காலி பணியிடங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 889 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து மருத்துவத்துறையில் தான் சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபார்மசிஸ்ட் அதுக்கான அந்த போஸ்ட்டுக்கான தான் சொல்லியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இல்லைனா ஃபார்ம் டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 30/8/2022 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு 35,400 1,12,400 வரை இதுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்துட்டு 2019 March 1st ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம ஜாபாக்ஸ் நியூஸ் சேனலில் நான் போட்டிருக்கேன், அந்த லிங்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இதை திரும்பி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ விண்ணப்பத்தின் விவரங்களை வந்து குறிப்பிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கட்டணம் வந்துட்டு பொது பிரிவினருக்கும் ஓபிசியினருக்கும் வந்து 600 சொல்லியிருந்தாங்க. எஸ்சி எஸ்டி அருந்ததியர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 300 சொல்லியிருந்தாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா www.mrp.tn.government.in என்ற இணையதளத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பற்றி நீங்கள் மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.